பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக் தாங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு சூப்பரா நாகராஜா கோயிலுக்கு போக போறோம். நம்ம வந்து கொரோனா இஷ்யூக்கு முன்னதாக நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இப்ப என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எதுவுமே தெரியல. பட் வந்து ரொம்ப ஆசையா கிளம்பியிருக்கேன், நிறைய நாள் போகவே முடியல. ஸோ எப்படி போறோம் என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அது போக வந்து ஒரு குட்டியா ஒரு வெள்ளி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஸோ என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும் போது காமிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான ஐடியாவும் அதுல இருந்து கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். ஸோ கொரோனா இஷ்யூக்கு முன்னதாக நம்ம வந்து போகும்போது நான் நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு நாகராஜா கோயிலில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. இப்போ வந்து ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. பட் அதே ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிது. கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரிசனம், நல்லா போய் சுவாமியை தரிசிச்சுட்டு, ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் நாங்கள் போன மாதிரி போனோம். 8:00 வந்து உங்களுக்கு நடெல்லாம் சாத்திடுவாங்க. ஸோ நாங்கள் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா 7:00 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் நல்லா தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்னாப்பில் வந்து வெள்ளி பர்ச்சேஸ்க்கு போனேன். ஸோ இது என்ன அப்படின்னா பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரிங் மாதிரி. நான் வந்து மெட்டி வாங்குறதுக்கு போனேன், என்னோடய மெட்டி ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு டைமண்ட் ரிங் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே மெட்டி கலெக்ஷன் தான். ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நான் வாங்கின மெட்டிங்க. ஸோ அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்காவது நல்லா ஒர்த்தியாக கொடுக்கணும்னா நீங்கள் வந்து வெள்ளியில் அழகாக வந்து குங்குமச்சிமிழ் இல்லைன்னா விளக்கு அதில் அதில் வந்து சுவாமிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அழகாக கொடுக்கலாம் வெள்ளியில். இது ஒரு ஐடியாவாகவும் இருக்கும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளேட்டட் உங்களுக்கு வந்து வெள்ளி ஜுவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈக்குவலன்ட் டு டைமண்ட் நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து ஸ்டட்டு, அதுக்கப்புறம் வந்து இயர் ஐ மீன் நெக்லஸ் அப்படி எல்லா செட்டுமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே அன்றைக்கி டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் பேப்பர் ரோஸ்ட் பெருசாக வேணும்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஒரு ஆளே, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எனக்கு வச்ச அந்த இலையிலையும் ஆறாக்கு வச்ச இலையிலையும் சேர்த்துங்க பாருங்கள், இவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி தான் ஆறாவுக்கும் அனுமந்துக்கும் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா கூட அவங்களால சாப்பிட முடியாது, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பட் அவங்க கேட்டாங்க ரொம்ப நாளாக, அம்மா பேப்பர் ரோஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோன்ட்டுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல தரிசனம், ரொம்ப அழகாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கும் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு பவுச் உங்களுக்கு வந்து ஒரு பண்டில் மாதிரி அழகாக கட்டி ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னே தெரியாது, அந்த ஒரு அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டீஸ் தான், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் பால்ஸ் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பாருங்கள், இதில் தான் அப்படி எழுதியிருந்துச்சு ஸ்வீட் பால்ஸ்னு. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸும் அதை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. என்ன தான் பண்ணாலும் கையில் சாக்லேட்ஸோ கேண்டீஸோ இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ திருப்பி உங்கள்கிட்ட வந்து காமிச்சிட்டே இருந்தாங்க. சரி வைங்கம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன், அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வீட்டில் போய் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு காமிக்கங்க. ஸோ இதுதான் பாருங்கள், இந்த ஒரு ஜிமிக்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நேரில் பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. இது போக நான் உங்ககிட்ட காமித்தேன் அந்த மெட்டி, நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வெள்ளி கலெக்ஷன்ஸ் போய் பாருங்கள். ஸோ இந்த ஜிமிக்கு எப்படி பிடிச்சிருக்கு, இன்றைக்குள்ள எல்லா வீடியோவில் என்னென்ன செக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, இதான் நான் எடுத்த மெட்டிங்க, என்னென்ன பிடிச்சிருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான டேன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் வந்து கொரோனா இஷ்யூக்கு முன்னதாக வந்து நாகராஜா கோயிலுக்கு போனது, இப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நாகராஜா கோயிலுக்கு போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு சேர்த்தே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். நட சாத்திர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனதுனால நல்ல பூஜையும் அட்டன் பண்ணியாச்சு. பட் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அது போக வந்து மெட்டி வாங்கணும்னு தான் நான் போனது. பட் எனக்கு அந்த ஜிமிக்கி செட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒரு டைமண்ட் செட்டை பார்த்தமா இருந்துச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன். ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை தான், நாங்கள் வந்து அங்கே தான் யூஸ்வலாக போவோம்.
ஸோ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து லாக் ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் கூட சேர்ந்து எல்லாமே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே நம்புகிறேங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்லையும் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து டெய்லி டெய்லி மீட் பண்ண முடியும், டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங். பாய்.